அம்மா எனக்கு அந்த வேலை கிடைக்கிற மாதிரி பண்ணம்மா தம்பி எப்படியும் ஏதாவது வேற ஒரு வேலையை பார்த்துப்பான் எனக்கு என்னம்மா நானும் அவனுக்கு சமமா படிச்சிருக்கேன்ல ஏம்மா இப்படி பாரபட்சம் காட்டுற என படு சீரியஸாக பீன்ஸை நறுக்கி கொண்டிருந்த சரோஜாவிடம் வாணி கெஞ்சி கொண்டிருந்தாள் விஷயம் இதுதான் ராகவன் ஒரு தனியார் கார்பரேட் கம்பெனியில் ஆபீசராக வேலை பார்த்து வந்தார் கை நிறைய சம்பளம் ஆஸ்திக்கு ஒன்று ஆசைக்கு ஒன்று என இரண்டு வயது வித்தியாசத்திலேயே இரு குழந்தைகள் அவர் ஆபீஸ் ஆபீஸ் என்றிருந்ததால் சரோஜாதான் வீட்டில் அனைத்தையும் நிர்வகித்து வந்தாள் பிள்ளைகள் இருவருமே படு சூட்டிக்கையானவர்கள் நன்றாக படித்தார்கள் ஸ்கூல் படிக்கும் காலத்தில் இருந்து கல்லூரி வரை இருவருமே இரு வருட வித்தியாசத்திலேயே படித்து முடித்தார்கள் சரோஜா ராகவன் இருவருக்குமே தன் பிள்ளைகளை நினைத்து ஒரே பெருமை விரைவில் கணேஷை ஒரு நல்ல இடத்திற்கு வேலைக்கு அனுப்பிவிட வேண்டும் வாணியை ஒரு நல்ல இடமாக பார்த்து திருமணம் செய்து வைத்து விட வேண்டும் என்ற நினைப்பே சதா சர்வ காலமும் அனைத்து பெற்றோர்களைப் போலவே அவர்களுக்கும் அவ்வாறான திட்டம் இருந்தது ஆனால் காலம்தான் அப்படியே உறைந்து விடுமா என்ன காலத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வந்தால் அதற்கு பெயர்தானே விதி விதியின் கோளாரா அல்லது முன்வினை பயனா என்னவெனே கணிக்க இயலாதவாறு ராகவன் திடீரென இதய நோய் வந்து அவஸ்தைப்பட்டார் பார்க்காத டாக்டர் இல்லை எடுக்காத ட்ரீட்மெண்ட் இல்லை ஆனாலும் ஓய்வு பெறுவதற்கு சரியாக ஒரு ஆண்டு இருக்கும்போது பேரிடியோடு மழை பெய்த ஒரு இரவில் இறைவன் பாதம் அடைந்தார் ராகவன் அவர் இறந்ததும் சரோஜாவின் சோகத்துக்கு அளவேது பிள்ளைகள் என்னதான் நன்றாக படித்திருந்தாலும் வேலை என்று வரும்போது அது எல்லோருக்கும் உடனடியாக மனதில் நினைத்தது போல திகைந்து விடுவது இல்லையே பிள்ளைகள் தமக்கென ஒரு வேலை தேடி செட்டில் ஆகும் தருவாயில் சரியாக இப்படி ராகவன் இறந்தது அவளுக்கு தாங்கோனா துயரத்தை தந்தது என்றாலும் தோளுக்கு மேல் வளர்ந்து நிற்கும் பிள்ளைகளை பார்த்து ஆண்டவன் கண் திறப்பான் என நினைத்து நினைத்து மன ஆறுதல் கொண்டிருந்தாள் ராகவன் இறந்து ஒரு மாதத்துக்கு பிறகு அவருடைய அலுவலகத்தில் இருந்து அவருடைய நண்பர்கள் புலை சூழ வந்து பார்த்து அவருக்காக கம்பெனி கொடுத்த இறுதி பணத்தையும் அவள் கையில் கொடுத்தார்கள் கூடவே கெட்ட நேரத்திலும் ஒரு நல்ல நேரம் என சொல்வது போல ராகவனின் கம்பெனியில் அவருடைய குடும்பத்தில் இருந்து யாராவது ஒருவருக்கு படித்ததற்கு ஏற்றவாறு ஒரு உத்தியோகம் தருவதாக அவர்கள் மேனேஜிங் டைரக்டர் சொல்லி அனுப்பியதாகவும் ஒரு வாரத்துக்குள் அதற்கான ஃபார்மை நிரப்பி அலுவலகத்தில் வந்து தருமாறும் சொல்லிவிட்டு போனார்கள் ராகவன் இறந்த அந்த சோகத்திலும் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை என்கிற செய்தி சரோஜாவின் மனதுக்கு ஒரு விதமான நிம்மதியையும் கொடுத்தது படித்து முடித்து வேலைக்காக காத்து கொண்டிருக்கும் இரு பிள்ளைகளையும் பார்த்து பார்த்து அடுத்து என்ன என திசை தெரியாது சென்று கொண்டிருந்தவளுக்கு இந்த செய்தி உண்மையிலேயே ஒரு பெரிய ஆறுதலை அளித்தது கம்பெனி நண்பர்கள் விடை சென்றவுடன் சரோஜா அவள் மகள் வாணி மற்றும் மகன் கணேஷ் மூவரும் இரவு உணவு உண்டு கொண்டே இந்த வேலை விஷயமாக பேச ஆரம்பித்தனர் எடுத்த எடுப்பிலேயே மகன் கணேஷ் நாளைக்கே போய் நான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறேம்மா என கூற சரோஜாவும் வேறு எந்த நினைப்பும் இல்லாது ஆமாடா அவங்க ஒரு மாதம் டைம் கொடுத்தாலும் நாம் ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ணணும் படிப்பு சர்ட்டிஃபிகேட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஜெராக்ஸ் காப்பி வச்சுருக்கல்ல காலையில் ராகு காலத்துக்கு முன்னாடியே போயிட்டு வந்துரு என சாம்பாரை சாதத்தில் ஊற்றிக்கொண்டே சொன்னாள் இடையில் குடிக்க தண்ணீர் எடுக்க கிச்சனுக்கு சென்று திரும்பி வந்த வாணிக்கு இது கொஞ்சம் சுருக்கின்றது தம்பி நானும் தானடா உனக்கு சமமாக படிச்சிருக்கேன் நிறைய சர்டிஃபிகேட்டும் வச்சிருக்கேன் ஏன் நான் இந்த வேலைக்கு அப்ளை செய்யக்கூடாது உன் ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட வேலை விஷயமா சொல்லி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் எப்படியும் ஒரு வேலை வாங்கிடுவேன்னு போன வாரம் தானடா சொல்லிட்டு இருந்த என தன் ஆசையை வெளிக்காட்டினாள் இதை கேட்டு ஒரு கணம் அதிர்ந்த கணேஷ் அப்படி இல்லை வாணி நான் வேலைக்கு போனா அவங்க பிசிக்கல் எஃபர்ட் தேவையானது போல ஏதாவது போஸ்ட் கூட எனக்கு கொடுக்கலாம்ல அதான் உனக்குன்னா என்ன கொடுப்பாங்கன்னு கூட தெரியலையே என பதிலடிக்கணுமே என்பதற்கு ஏதோ ஒரு காரணத்தை சால்ஜாப்பாய் சொல்வது போல சொல்லிவிட்டு படுக்க சென்று விட்டான் அதிகாலையிலேயே ஒரு நீண்ட கனவோடு சட்டென முழிப்பு வந்தது வேணிக்கு கனவை நினைவுபடுத்தி யோசித்தால் அவள் அப்பா கனவில் வந்து நீயே அந்த வேலைக்கு அப்ளை பண்ணுமா அதுதான் நீண்ட நாளுக்கு நம்ம குடும்பத்துக்கு சரியானதா இருக்கும் எனவும் இன்னும் ஏதேதோ சொன்னதாகவும் நினைவில் வந்தது கனவை நினைத்தும் அப்பாவை நினைத்தும் அவள் கண்களில் நீர் திரண்டது கனவு கொடுத்த தைரியத்தாலும் தானே அந்த வேலைக்கு சென்றால் நலமாக இருக்கும் என்கிற குருட்டு எண்ணத்தாலும் இன்னும் ஒன்றும் முடிவாகிவிடவில்லை திரும்பவும் அம்மாவிடம் நேரடியாக கேட்டுவிடலாம் என திரும்பவும் அம்மா முன் நின்று கெஞ்சிக் கொண்டிருந்தாள் இன்னும் தம்பி கணேஷ் எழுந்து வரவில்லை அதனால் இன்னும் அம்மாவிடம் மனம் விட்டு பேசலாம் என்கிற எண்ணத்தாலும் அம்மாவிடம் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருந்தாள் பொறுத்து பொறுத்து பார்த்த சரோஜா சிறிது ஆழ்ந்து யோசித்து ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு வாணி அம்மா சொல்றதை கொஞ்சம் காது கொடுத்து கேளு என்ன உனக்கும் வயசாகுது ஏற்கனவே நானும் உன் அப்பாவும் உனக்கு காலா காலத்துல கல்யாணம் செஞ்சு வச்சிடணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம் அவர் கனவை நிறைவேற்றணுமேனு எனக்கு எப்போ பாரு அதையே நினைவா தோணிக்கிட்டே இருக்கு ஒரு நல்ல நாளா பார்த்து பக்கத்துல ஒரு கல்யா கல்யாண தரகர் கிட்ட சொல்லி வைக்கணும் அதோட கூட பதிஞ்சு நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன் இந்த நேரத்துல போய் வேலை அது இதுன்னு சரிபட்டு வராதுமா கொஞ்சம் பொறுமையா இரு கணேஷுக்கு அந்த வேலை கிடைக்கட்டும் அதை வச்சு உனக்கு வரம் தேடினா இன்னும் நல்ல வரன் கூட வரும் என்கிற அனைத்து அம்மாக்களும் காலா காலமாக சொல்லும் வசனத்தையே திரும்ப திரும்ப தேய்ந்து போன ரெக்கார்ட் போல வாணியிடம் சொன்னாள் சரோஜா மனம் உடைந்த வாணி இனி கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை என எண்ணி விதிவிட்ட வழி என தானே ஆன்லைனில் சில பல வேலைகளுக்கு அப்ளை செய்ய ஆரம்பித்தாள் அப்ளை அப்ளை நோ ரிப்ளை என இருந்து கொண்டிருந்த வேளையில் தம்பி கணேஷுக்கு அப்பாவின் அலுவலகத்தில் இருந்து வேலைக்கான ஆர்டர் வந்தது தாயும் மகனுக்கும் தாழ முடியாத கொண்டாட்டமானது வாணி பெயருக்கு சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டாலும் மனதுக்குள் வேதனையே அடைந்தாள் கணேஷ் வேலை கிடைத்தவுடன் கண்மண் தெரியாது பார்ட்டி போதை என சிறிது நாள் சுற்றி இருந்துவிட்டு வேலைக்கு சென்று வர ஆரம்பித்தான் வாணியும் இன்டர்வியூ இன்டர்வியூவாக சென்று வந்து கொண்டிருந்தாள் கிடைத்த சில வேலையும் ரொம்ப தூரம் என்பதால் அடுத்து வருவதை பார்க்கலாம் என விட்டு கொண்டிருந்தாள் அதே சமயம் சரோஜா சொல்லி போல வாணிக்கும் பல இடங்களிலிருந்தும் வரன் வந்தது பக்கத்தில் அடுத்த தெருவிலேயே மாப்பிள்ளை பார்க்க வேண்டும் என ஆரம்பித்து அடுத்த ஊர் என்றாலும் பரவாயில்லை என்று நினைத்து அடுத்த மாநிலம் என்றாலும் ஓகே என சொல்லி கடைசியில் இரண்டு வருடம் கழித்து அவளுக்கு வாய்த்ததோ அமெரிக்கா மாப்பிள்ளை இன்னும் நாள் தள்ளினால் எங்கே பெண்ணுக்கு மாப்பிள்ளையே திகையாதோ என நினைத்த சரோஜா அமெரிக்கா மாப்பிள்ளைக்கு தன் பெண்ணை கொடுக்க தயாரானாள் தம்பி போல தானும் வேலைக்கு போகணும் அம்மாவை நன்றாக கவனித்துக் கொள்ளணும் என்றெல்லாம் இருந்த ஆசைகளில் மண் விழுந்தது வாணிக்கு அமெரிக்க மாப்பிள்ளைக்கு கழுத்தை நீட்ட தயாரானாள் ஒரு நல்ல நாளில் சிம்பிளாக அவள் திருமணம் அமெரிக்கா மாப்பிள்ளை கார்த்திக்கோடு நடந்தது விசா வந்ததும் இருவருமாக அமெரிக்கா பயணப்பட்டார்கள் வாணி அம்மாவை பிரிய மனமில்லாது கட்டி அணைத்து முத்தமிட்டு கிளம்பினாள் தம்பிக்கு பெண் பார்த்ததும் தான் இந்தியா வருவதாக சொல்லிச் சென்றாள் வாணி திருமணமாகி வாஷிங்டன் சென்றதுதான் தாமதம் அங்கேயே வாணிக்கு உடனடியாக ஒரு வேலைக்கு ஏற்பாடு செய்து விட்டான் கார்த்திக் அவளுடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லாது போனது அமெரிக்க முறையில் ட்ரெஸ் செய்து கொண்டு ஸ்டைலாக கார் ஓட்டிக்கொண்டு அமெரிக்க வாழ்க்கைக்கு அடிமையானாள் வாணி அதே சமயம் இங்கே கணேஷுக்கு தலையில் ஏறிய மமதை கொஞ்ச நஞ்சமல்ல வீட்டுக்கு வருவதே சில நாட்கள் தான் என்றானது வாங்கும் சம்பளத்தை அம்மாவிடம் கொடுக்க தவறினான் குடி கூத்து என அவன் நாட்கள் சென்று கொண்டிருந்தது சரோஜாவிற்கு பிளட் பிரஷர் வேறு எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கணேஷ் கேட்பதாக இல்லை அவனுக்கும் ஒரு கால் கட்டு போட்டால் சரியாகிவிடும் என அவன் செய்யும் செலவுகளை சமாளிக்க வேலை பார்க்கும் ஒரு பெண்ணாகவே பார்த்து விட்டாள் வந்த மருமகள் ராதிகாவும் முதலில் ஒழுங்காகத்தான் இருந்தாள் பிறகுதான் தெரிந்தது டாம்பிகத்தில் கணேஷுக்கே அவள் டஃப் ஃபைட் கொடுக்கும்படியாக இருந்தாள் சரோஜாவை இம்மி அளவு கூட மதிப்பதில்லை தன் வைத்தியத்துக்காக டாக்டரிடம் கூட சரோஜாவே தனியாக சென்று திரும்பும் நிலையானது இந்நிலையில்தான் ஒரு நாள் வாணியிடம் இருந்து போன் வந்தது அம்மா எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு சூப்பர் குட் நியூஸ் என்னன்னு கேள என்றாள் சரோஜா பதிலுக்கு என்ன என்னை கேட்கக்கூட பொறுமை இல்லாதவளாக அம்மா நான் பிரெக்னெண்டாக இருக்கேன் நீ பாட்டியாக போற என்றாள் சரோஜ சரோஜாவுக்கு தான் இருந்த நிலைமையிலும் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லாது போனது அடுத்து பேசிய வாணி அம்மா நீ தான் என்னோட பிள்ளை பேருக்கு வரணும் நான் உனக்கு விசாவுக்கு ஏற்பாடு பண்றேன் என்று மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து பேசினாள் என்ன இருந்தாலும் கணேஷ் பற்றியும் அவனது ஊதாரித்தனத்தை பற்றியும் அவள் சிறிதும் கவலை கொள்ளாது அது பற்றி கேட்காதது சரோஜாவுக்கு மிகவும் நெருடலாகவே இருந்தது சிறிது நாட்கள் கழித்து சரோஜாவுக்கு அமெரிக்கா விசாவும் வந்தது மகனை இந்த நிலைமையில் விட்டு போகவும் மனமில்லை இப்படி குடி கூத்து என இருக்கிறானே அவன் மனைவியும் சரியில்லையே என மிகவும் மகனைப் பற்றி ஒரு பக்கம் கவலை அவளை சாய்த்தது விசா வந்து சில மாதங்களில் வாணிக்கு எட்டு மாதம் முடியும் தருவாயில் வாஷிங்டன் சென்றடைந்தாள் சரோஜா அங்கே அவளுக்கு ராஜ கவனிப்பு செய்தாள் வாணி ஆனால் சரோஜாவுக்கோ மனமெல்லாம் கணேஷின் மீதே இருந்தது ஒரு நாளைக்கு இருமுறை வாட்ஸ்அப்பில் கால் செய்வாள் ஆனால் அங்கிருந்தோ சரியான பதிலும் வராது உனக்கென்னமா ஒய்யாரம்மா பொண்ணு வீட்ல போய் உட்காந்துக்கிட்ட என்று குத்தலாக பேசினான் கணேஷ் அவள் வந்த சில நாளிலேயே வீட்டை அடமானம் வைக்கப் போவதாக மகனிடம் இருந்து வந்த தகவல் தெரிந்து துடித்து போனாள் சரோஜா இதையெல்லாம் கண்டும் காணாது இருந்த வாணி ஒரு நாள் அம்மாவிடம் சீறிவிட்டாள் அம்மா இங்க வந்தா இங்க இருக்கிறதா அனுபவி எப்ப பாரு கணே கணேஷ தம்பி புராணமே பாடாத என்றாள் அனைத்து வசதிகள் இருந்தும் தங்க கூண்டில் சிக்கி கொண்டது போல உணர்ந்தாள் சரோஜா இப்படியாக சில நாட்களில் வாணி அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள் பிள்ளை பேரு முறையாக இரண்டு மாதம் கூட பார்க்கவில்லை அதற்குள் பழைய பஞ்சாங்கெல்லாம் வேண்டாமா இங்க டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சா போதும் என சரோஜா செய்த பத்திய குழம்பு அது இது என எல்லாவற்றையும் புறக்கணித்து விட்டாள் வாணி மூன்று மாதம் ஆனது அங்கு குளிர்வேறு வாட்டத் தொடங்கியது சரோஜா மெல்ல மகளிடம் ஆரம்பித்தாள் வாணி உடனே என்ன இவ்வளவு அவசரமா உன் ஆசை பிள்ளைய பார்க்க போணுமாக்கும் இங்க எனக்கு என்ன பிரச்சனைன்னு கொஞ்சமாவது யோசிச்சியா என குத்தினாள் இல்லடி அவன் வேற வீட்டை அடமானம் வைக்கணும் அப்படி இப்படிங்கிறான் நான் போனாதான் அவனை வழி நடத்த முடியும் என கூறியதுதான் தாமதம் விடித்து விட்டாள் வாணி அம்மா ஒரு காலத்துல அப்பா வேலை யாருக்கு அப்படின்னு வரும்போது அவனை வாங்கிக்கட்டும்னு சொன்னேன் நானும் சரின்னு விட்டு கொடுத்தேன் இப்ப பாத்தியா அவன் அருமை புள்ள செய்யற வேலைய எனக்கு மட்டும் அந்த வேலையை விட்டு கொடுத்துருந்தா நானே நல்லா நிர்வாகம் பண்ணி அவனையும் ஒரு வழிக்கு கொண்டு வந்திருப்பேன் எனக்கும் அவசரமா கல்யாணம் செஞ்சு அமெரிக்கா அனுப்பிட்டேன் இப்ப பாரு யாரு நல்லா வாழ்றான்னு எவ்வளோ கேட்டிருப்பேன் நானே அந்த வேலையை எடுத்துக்கிறேன்னு இப்போ நான் ஒண்ணும் கெட்டு போயிடல ஆனா அது என்னமோ பொண்ணுங்கன்னா கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடணும் ஆனா வேலைக்கு போகணும்னு ஒரு ரூலை நீயே எழுதி வச்சுக்கிட்ட இப்ப அவஸ்தப்படு கஷ்டப்படாம வந்த வேலை தான் அவனோட அத்தனை கஷ்டத்துக்குமே காரணம் இப்பவும் ஒன்னும் கெட்டு போயிடல அவன்தான் உன்னை பாத்துக்க மாட்டேங்கிறான் கடன் மேல கடனா வாங்கி தள்ளுறான் பத்தாததுக்கு ஊதாரி பொண்டாட்டி வேற இன்னுமா அவனை நம்புறமா நீ இப்பவா அது நான் சொல்றத கேளு பேசாம என் கூடவே இங்கே இருந்துரு எனக்கும் உதவி தேவை என் குழந்தைய நான் ஆபீஸ் போகும்போது பாத்துக்க ஒன்ன விட்டா எனக்கு யாருமா உனக்கு இங்க என்ன குறை அவனை மறந்துட்டு கொஞ்ச நாள் பேத்தி கூட கொஞ்சிக்கிட்டு இங்கேயே இரு அப்போதான் அவனுக்கும் புரியும் அவனுக்கு எல்லாமே அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே நீ செஞ்சு செஞ்சுதான் இப்படி வந்து நிக்குது என மூச்சு விடாது பேசினாள் மகள் பேச பேச சரோஜாவுக்கு நெஞ்சே வெடித்து விடும் போலிருந்தது என்னதான் வாணி நன்றாக கவனித்து கொண்டாலும் எதை கேட்டாலும் மாப்பிள்ளை வாங்கி கொடுத்தாலும் பளிங்கு போல வீடு இருந்தாலும் தன் மகனையும் தன் வீட்டையும் விட்டு இந்த தங்க கூண்டுக்குள் அவளுக்கு வாழ விருப்பமில்லை அதனால் இல்லவாணி என்னதான் இருந்தாலும் இங்க எனக்குன்னு ஒரு சுதந்திரம் இல்லாத போல இருக்குமா அங்க என் வீடு வீட்டுக்கு பக்கத்துல இருக்க சின்ன பிள்ளையார் கோயில் என்னை சுத்தி என் பிள்ளைன்னு இருக்கிறதே எனக்கு பிடிக்குது என் பிள்ளைங்க பின்னாடி நான் சுத்துறதை விட அவங்க என் பின்னாடி சுத்துறதே எனக்கு பிடிச்சிருக்கு கஷ்டமோ நஷ்டமோ நான் அவன் கூடவே இருந்துட்டு போறேன் எந்த பிள்ள கஷ்டப்படுதோ அந்த பின்னாடி தான் ஒரு தாயோட மனசு பூராவும் இருக்கும் அவனை எப்படியாவது குடிய விட வச்சு நல்ல வழிக்கு கொண்டு வரேன் எனக்கு இந்தியா போக டிக்கெட் எடுத்துருமா மனசு கிடந்து அடிச்சுக்குது என்றாள் கண் கலங்கியபடி என்னமோ நான் சொன்னத என்னைக்கு நீ கேட்டிருக்க அன்னைக்கு மட்டும் அந்த வேலை எனக்கு கிடைச்சிருந்தா நம்ம வாழ்க்கையே வேற மாதிரி ஆயிருக்கும் சரி உன் இஷ்டத்துக்கே டிக்கெட் எடுத்து தரேன் என மொபைலில் டிக்கெட் வாங்கும் செயலியை தட்டினால் வாணி